குழந்தை இன்மைக்கு காரணமான விந்தணு குறைபாடு மற்றும் கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரிசெய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய சூப்பர் ஹிட்டான படங்களை கொடுத்தவர் ஆக்டர் ரஜினிகாந்த். இவர் இப்போ சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் சிறுத்தை சிவா டிரெக்ஷனில் அண்ணாத்த படம் நடிச்சிட்ருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபேன்ஸ் அவர்கிட்டருந்து எதிர்பார்க்கறது மூணு விஷயங்க. அவரோட படத்தில் ஸ்டைலு, மாஸான டைலாக்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் சாங்கில் வர லிரிக்ஸ். இப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் லாஸ்ட்டாக நடித்த ரெண்டு படங்களுக்கும் மியூசிக் போட்டவர் நம்ம அனிருத் தான். 2019 ரிலீஸ் ஆன பேட்ட படம் அண்ட் 2020 ரிலீஸ் ஆன தர்பார் படத்தோட பாடல்கள் செம்ம ஹிட் ஆச்சு. இந்த ரெண்டு படத்துக்குமே மியூசிக் போட்டவர் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான். இப்போது ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் சூப்பர் ஸ்டார் கையில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி பிக்கு செம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அந்த குழந்தை யார் யார் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ தான் நிறைய பேருக்கு டவுட்டே கிளியராக இருக்கு. அந்த பிக்கில் இருக்கிறது நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத் சின்ன வயசில் அவங்க அங்கிள் கூட எடுத்துக்கிட்ட பிக்சர் தான் அது. இதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பிக்சர் போட்டு வைரல் ஆகிட்ருக்கவங்க தான் மாளவிகா மோகனன். மாளவிகா மோகனன் தமிழில் 2019 ரிலீஸ் ஆன பேட்ட படத்தில் தான் முதல் டெபியூட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜய் கூட மாஸ்டர் படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக மாளவிகா மோகனன் தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு பிக்கை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவங்க குவாரண்டைன் எல்லாம் முடிஞ்சு பைக் ரைட்லேயே லடாக் வரைக்கும் போயிருக்காங்க. அண்ட் அவங்க அவங்களுடைய பைக் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரைட் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு, அண்ட் ஆல்சோ இந்த ஹிமாலயாஸ் பிளேஸ் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பிளேஸாக மாறியிருக்குன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்க சினி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அர்ச்சனாக்கா வந்து சனம் ஷெட்டிக்கு வந்து நமுத்து போன பட்டாசுன்னு ஆடியன்ஸ் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்குன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ கரெக்டுனா, ஸோ பாலாஜி வந்து அந்த பாஸ் அவர் அவனோட யூஸ் வச்சிருக்கலாம். ஃபியூச்சரில் எங்கேயாச்சும் எலிமினேஷன் ஆனால் நாமினேஷன் ஆனால் அது யூஸ் பண்ணி சேஃப் ஆகிக்கலாம்.